டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லோக்கல் ஜாப்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் யூபிஎஸ்சியின் தேர்வறிவிப்பு வெளியாகி உள்ளது யுபிஎஸில் ஐஇஎஸ் அதாவது இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஐஎஸ்எஸ்இ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின விவரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல பார்க்கணும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டீட்டெயிலாக வாசிச்சிருங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதுவுமே யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார போயிட்டு தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு இருக்கணும் அதாவது ஆதார் ஓட்டர் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இப்படி ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த ஐடி கார்டாக இருக்கணும் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளார ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் நீங்கள் அதை வித்ரா பண்ணுறதுக்கான தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ண முடியாது எக்ஸாமுக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இ அட்மிஷன் கார்டு வந்துட்டு வந்துடும் அது யுபிஎஸ்சி வெப்சைட்ல வெப்சைட்டில் நீங்க நீங்கள் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டி இருக்கும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு எந்த கலருமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு ஆன்சருக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மொபைல் ஃபோன் எக்ஸாம் ஹாலில் அலோட் கிடையாது வேக்கன்சீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸில் பதினஞ்சும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் பதினொன்றும் இருக்குது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் நேபாள் சிட்டிசன் பியூட்டான் சிட்டிசன் அப்புறம் திபெத்திலேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இதுக்கான வயது வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று வயது உங்களுக்கு கண்டிப்பாக ஆகியிருக்கணும் முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் இந்த ஏஜ் லிமிட்டில் வர்றவங்க மட்டும்தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் எஸ்சிக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எஸ்டிக்குமே வந்து அதே சேம் ரிலாக்ஸேஷன் தான் ஓபிசிக்கு மூணு வருஷம் ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதே வந்துட்டு டிஃபென்ஸில் இருந்து யாராவது மாற்றுத்திறனாளிகள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இதுக்கான கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் சர்வீஸ்க்கு நீங்கள் எக்கனாமிக்ஸ் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்பில் பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கணும் அதே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த படிப்பில் வந்து நீங்கள் யூஜி முடிச்சிருக்கணும் இல்லை பிஜி கூட முடிச்சிருக்கலாம் அதாவது பேச்சிலர்ஸ் மாஸ்டர்ஸ் எது முடிச்சிருந்தாலுமே இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக எக்ஸாம் ஃபீ பார்க்கலாம் பெண்கள் அப்புறம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் எல்லோருமே ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது மற்றவங்க எல்லோரும் ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணமாக கூட கட்டலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்டர்நெட் மூலமாகவும் கட்டிக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரியே நீங்கள் யூபிஎஸ்சியோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளிகேஷன் ஃபார்மையும் சப்மிட் பண்ணணும் அதிலே தான் வந்து நீங்கள் ஃபீஸும் கட்டணும் இந்த ஃபைனில் உங்களுக்கு எக்ஸாம் பற்றின முழு விவரமும் அதோட சிலபஸும் எல்லாமே இருக்குது ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் முழுசாக வாசிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை இப்படி ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் வேணுங்கிறது எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்க லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க